சரி, தொடர்ந்து பேசலாம். திரு தமிழ்மணி, பாஜக அல்லாத மாநில முதலமைச்சர்கள் கூட்டம் கூடுவதற்கான முன்னெடுப்பை மேற்கொள்றாங்க. அப்படியான ஒரு கூட்டம் கூட்டுவதற்கு சரியான நியாயமான காரணங்கள் இருக்கா, எப்படி பார்க்குறீங்க? அதாவது வெஸ்ட் பெங்கால் சிஎம் மம்தா பானர்ஜி அவர்கள் நம்ம முதலமைச்சர்கிட்ட இப்படி ஐடியா கொடுத்ததா நம்ம முதலமைச்சர் சொல்கிறார். ஆமாம், கரெக்ட். நான் நம்முடைய முதலமைச்சரை ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன், வெஸ்ட் பெங்காலிருந்து எந்த செய்தி வந்தாலும் ஒரு இரண்டு மூன்று தடவை சரியான்னு பார்த்துட்டு ரியாக்ட் பண்ணுங்கள். ஒரு தடவை சறுக்கிட்டோம் போதும், அகில இந்திய அளவில் அது சறுக்கல், அது அந்த ஆரம்பமே சரியில்லை. ஒன்று, ரைட். இப்படி ஒன்று வேணுமா? மிக நிச்சயமாக வேண்டும். அதில் எனக்கு இரண்டாவது கருத்து எந்த காலத்திலும் இல்லை. ஒரு வலிமையான ஆளுங்கட்சி மத்தியில் இருக்கிற போது எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த நபர் தான் விரும்புகிற பிரதமராக இருக்கிற நபர் தான் மனதில் படுகிற கருத்துக்களை எல்லாம் சட்டமாக மாற்ற முயலாமல் தடுப்பதற்கு இது போன்ற ஒரு தடுப்படை மிக நிச்சயமாக தேவைப்படுகிறது என்பதில் நியாயம் இருக்குன்ற 100% நியாயம் இருக்கு. ஆனா அதுக்கு அவங்க முன்வைக்கிறாங்கல்ல காரணங்கள், அந்த காரணங்கள் சரியா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அவங்க எந்த தூண்டிவிடுதா மத்திய அரசுன்னு கேட்டால் நான் அதில் வேறுபடுறேன். எல்லா காலங்கள்லேயும் எல்லா மத்திய ஆட்சியில் இருப்பவர்களும் ஒரு எந்த மாநில அரசும் தன் கை மீறிவிடக்கூடாதுன்னு ஒரு ஆளை அவங்க ஆளை இங்கே வச்சு என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு அப்பப்போ தகவல் சொல்லு. அதாவது அவங்க கையை மீறி எதுவும் நடந்துடக்கூடாதுங்கிறது. இது எந்த ஆளுங்கட்சி மத்தியில் வந்தாலும் இதுதான் நடக்கும். அதனால் தூண்டி விடுறாங்கன்னு நான் சொல்லலை, ஆனால் இது நடக்குதுங்கிறது உண்மை. நல்லா பார்த்தீங்கன்னா பெரிய கட்சிகளில் அகில இந்திய கட்சியில் மாநில தலைவர்களை வளர விடவே மாட்டாங்க. நான் பேரெல்லாம் சொல்ல டயத்தை வேஸ்ட் பண்ண வேணாம், உங்களுக்கு தெரியும், பார்க்குறவங்களுக்கு தெரியும், வரலாறு தான். அது ஒரு மமதை அதிகார மனப்பான்மை தனக்கு போட்டி வந்துவிடும். அவங்க கட்சிக்காரர் சார் ஒரு மாநிலத்தில் ஒருத்தர் வளர்ந்தானா தட்டுவாங்க அவனை, ஏன்னா அவன் ஆல் இண்டியாவுக்கு போட்டிக்கு வந்துடுவான். காங்கிரஸுக்கும் எல்லா கட்சிக்கும் இருந்துச்சு, வேணாம் பேர்கள் வேண்டாம், நான் 100 பேர் சொல்ல முடியும், வேண்டியதில்லை. அந்த மனப்பான்மைத்தான் அவர்கள் கட்சிக்காரர்களையே அடக்கி வைக்கிற போது எதிர்கட்சி மாநிலம் ஒரு ஆளுகிற மாநிலம் தன் கைமீறி போய்விடக்கூடாது என்று முயற்சி செய்வது நடவடிக்கை நடந்து கொண்டிருக்கிறது. நான் அது சரி என்று ஏற்றுக்கொள்ளவில்லை, புரிந்து கொள்ளுங்கள். ஒன்று, சரி, இது சாத்தியமா? அடுத்த கேள்வி. இல்லை, சாத்தியத்துக்கு முன்னாடியே நான் கேட்குறேன், இப்போ கைமீறி போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது வேற, நீங்கள் இருக்கிற உரிமைகள் ஒவ்வொன்றா பறிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது வேற. இங்கே பாஜக ஆளாத மாநிலங்கள் எல்லாவற்றுக்கும் இப்போ சமீபத்திய பிரச்சனைகள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கேரளாவில் அங்கே ஆரிஃப் முகமது கான் பினராயி விஜயன் பிரச்சனை, மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரே அந்த பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றது, சட்டத்தை பண்ணாங்க, மேற்கு வங்கத்தில் பண்ணது, தமிழ்நாட்டில் என்ன ஒரு பார்க்குறோம், அதையும் சொல்லிட்டாரு. அப்போ இந்த இடத்துல மாநில உரிமைகள் ஒவ்வொன்றா பறிக்கப்படுது, இந்தியாவில் ஜனநாயகத்துக்கு ஆபத்து, பாசிசம் நடக்குது. வேற ஏதாவது இந்த பல்கலைக்கழகம் தப்புன்னு நான் சொல்ல போறேன், வேற ஏதாவது உதாரணம் தயவு செஞ்சு சொல்லுங்க. இந்த மாநில உரிமைகள் ஒவ்வொன்றா பறிக்கப்பட்டு தயவு செய்து மாநில மத்திய அரசு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆளுநர்கள் மூலம் பல்கலைக்கழகம் சொல்லிட்டீங்க, இன்னொன்னு சொல்லுங்க. முதலமைச்சர்கள் ஸ்டேட்மெண்ட் சொல்லி நான் கேட்கிறேன், மாநில சுயாட்சிக்கு ஆபத்தை கொடுக்கறாங்களா ஆளுநர்கள், அவ்வளவுதான் கேள்வி. கைமீறி போனதுன்னு நீங்க சொல்லிட்டீங்க, அதுதான் அதுதான் சார். எதையுமே மாநில சுயாட்சின்னு தான் சார் ஆரம்பிக்கும், அது கொஞ்சம் கொஞ்சமா தாவி 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 இன்னொரு இடத்துல போய் பாசிசம் ஜனநாயகத்திற்கு விரோதம். சார், தமிழ்நாட்டிலேயே இது போன்ற குரல்கள் எந்தெந்த கட்சி ஆட்சியை பற்றி எழுந்தன என்பது உங்களுக்கு தெரியும். விட்டுருங்க, நீங்க சொல்ற அந்த பல்கலைக்கழகம் சகோதரர் ரவிக்குமார் கூட சொன்னார் 100க்கு 100 தவறு, அவர் கவர்னர் அல்ல. அதை கூட புரிஞ்சுக்காம நாம் எப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறோம், அவர் கவர்னர் அல்ல, அவர் ஒரு தனி சட்டத்தின் கீழ் அவர் சான்சலர், வைஸ் சான்சலர், அந்த எஜுகேஷன் மினிஸ்டர் ப்ரோ சான்சலர், இவர் சான்சலர். ஒரு ஒவ்வொரு யூனிவர்சிட்டி இது பிரிட்டிஷ் பேட்டர்ன், அப்படியே கடன் வாங்கணும். நம்ம மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஆக்ட் 200 வருஷத்துக்கு முன்னே, நான் அவங்களுடைய லீகல் அட்வைசராக இருந்திருக்கேன் 32 வருஷத்துக்கு முன்னாடியே, அதனால் அப்படியே வாங்கணும். ஏன்னா அரசியல் தலையீடு கூடாதுங்கிறதுக்காக ஒரு
அந்த மாநிலத்தை சாராத ஒரு நபர் கவர்னர் உங்களுக்கு ஒரு தகவலுக்கு சொல்கிறேன், பல வட மாநிலங்களில் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் த ஸ்டேட் இஸ் த சான்சலர், கவர்னர் அல்ல சார். எனக்கு பேர் சொல்ல தெரியும், கவர்னர் அல்ல. சரி, அதனால் அந்த உதாரணம் அவர்தான் ஆய்வு கூட்டம் நடத்துவார். மந்திரிக்கு அதிகாரம் இல்லை, தனி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி சட்டம், யூனிவர்சிட்டி பெரியார் யூனிவர்சிட்டி ஆக்ட், ஒவ்வொரு யூனிவர்சிட்டி தனித்தனி ஆக்ட் எதுக்கு இருக்கணும், அந்த ஆக்டில் அவர் சான்சலர், அதனால அவர் நடத்துவார். கேட்கிறேன், அப்ப இதெல்லாம் எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள்ல மட்டும்தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள், நெருக்கடிகள், சிக்கல்கள்லாம் வருது? ஏன் மற்ற மாநிலங்கள் இப்படியான நடைமுறை மீறல் நீங்க சொல்ற மாதிரி எடுத்துக்கிறோம், ஏன் வரமாட்டேங்குது? வருது சார். எங்க வருது? ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். என்னுடைய தம்பியோ அண்ணனோ என் காலில் மிதிச்சான்னா நான் வெளியே சொல்ல மாட்டேன், அப்படியே இருப்பேன். பக்கத்து வீட்டுக்காரன் மிதிச்சா சத்தம் போடுவேன். இதுதான் சார் நடக்குது. இங்கே சிரிக்கலாம், நான் சொல்கிறது கேட்குற பார்க்குறவங்களுக்காக நான் சொல்கிறேன். அவங்க கட்சிக்காரன் மத்தியில் அவங்க கட்சி, அதனால் அங்கே பிரச்சனை எழாது. இது வருகிறது, வருவது தவறு. ஒன்றையும் சாத்தியமானு சுழக்கி சொல்லுவோம், அது முக்கியம், அது ரொம்ப முக்கியம். நூற்றுக்கு நூறு சாத்தியம் இல்லை. பாருங்க, இந்த தமிழ்நாட்டு கவர்னர், நாம் இங்கே பலமுறை பேசிட்டோம், ரொம்ப சுருக்கமாக சொல்கிறார், இந்த மசோதாவை, நீட் மசோதாவை திருப்பி அனுப்ப அவருக்கு அதிகாரம் இல்லை. நான் தான் சத்தமாக சொன்னேன், ஒரு வார்த்தை கூட நீங்கள் என்ன அப்ஜெக்ட் பண்ணிட்டீங்க, நான் சொல்ல இல்லை சார் சொல்கிறேன்னு இன்றைக்கி தமிழ்நாட்டில் இந்திய அளவில் எல்லா பத்திரிகைகளும் அவர் சொல்லிட்டாங்க, அவருக்கு அதிகாரம் இல்லை. வேறு மாதிரி சொல்லுவோம், இதை இதுக்கு முதல் இருந்த கவர்னர் தனக்கு அதிகாரம் இல்லை என்பதை அவர் ஏற்றுக்கொண்டுதாரே, ஜனாதிபதிக்கு அனுப்பி அவர் திருப்பி அனுப்பித்தார். அப்போ முன்னால் இருந்த கவர்னருக்கு சட்ட அறிவு இல்லையா? இல்லை, திருப்பி அனுப்பித்தாரே. இன்றைக்கும் இருக்கிற ஜனாதிபதி அவருக்கும் சட்டம் தெரியாதா? வெள்ளூர் அவருக்கு தெரியாதா? நெல்லூர் அவருக்கு தெரியாதா? எனவே அது நூற்றுக்கு நூறு தவறு. தயவு செய்து, 12 முதலமைச்சர்கள் இருக்காங்கன்னு சொன்னீங்களே எதிர்கட்சியில், எத்தனை முதலமைச்சர்கள்? இது வந்து தமிழ்நாட்டு பிரச்சனை அல்ல, புரிஞ்சுக்கணும். நீங்கள் 244 ரெண்டுங்கிறது எல்லா மாநிலங்களுக்குமான, ஒரு கவர்னருக்கு ஒரு மாநிலம் 254 ரெண்டில் அனுப்புறத திருப்பி அனுப்புகிற, பிரசிடண்ட்டுக்கு அனுப்பாமல் திருப்பி அனுப்புகிற அதிகாரம் இருக்காங்கிறது எல்லா மாநிலங்களுக்கும். ஒரே ஒரு சீஃப் மினிஸ்டர், இதை சகோதரி மம்தா பானர்ஜி பொங்கி எழுந்தாங்களா, நீ திருப்பி அனுப்பிச்சது தப்புன்னு எத்தனை சிஎம் சொன்னாங்க. ஏன்னா ஐயா எனக்கு தெரியல, நீங்க சொன்னீங்கன்னா நான் புரிஞ்சுக்கிறேன். எல்லாரையும் தான் கேட்கறேன், சவுண்டா பேசலாம். என்ன எப்ப வரும்? அதை செய்திருந்தாங்கன்னா எதிர்கட்சியில ஒற்றுமை வரும். ஆஹா, இவங்க மாநிலத்தை பாதுகாக்கணும்னு நினைக்கிறாங்க. நான் கை தட்டுவேன், கரெக்டுங்க. பாருங்க, இந்த ஆந்திரா சொன்னார், ஜெகன்மோகன் 18 சிபிஐ கேஸ் இருக்கு அவர் மேல, இருந்தாலும் சொன்னார், பாம்பேகாரர் சொன்னார், சகோதரி மம்தா பானர்ஜி அவங்களுக்கு கால் வலிக்கக்குள்ள, அவங்களுக்கு முடி உதறக்குள்ள அவங்க ஏதாவது செய்யறேன். இதுதான், இது தமிழ்நாட்டுக்கு வந்தப்ப ஏன் கேட்கல? அவர்கள் கேட்க மாட்டார்கள். நான் தான் திருப்பி சத்தமா சொன்னேன், இது ஒரு ஒரு மாநில பிரச்சனை அல்ல, எல்லா மாநிலத்துக்கும் பொது. ஏன் ஒரு முதலமைச்சர் கூட கண்டிக்கவில்லை? சரி, அதுக்கான பதிலை திமுக செய்தி தொடர்பாளர் கேட்கலாம், தொடர்ந்து பேசலாம், வந்துருவாரு, பேசிடலாம். திரு நித்யானந்தம், எப்படி பாக்குறீங்க, மத்திய அரசு வந்து ஆளுநர்கள் மூலமா மாநில உரிமைகளை பறிக்கக்கூடிய நிலைகளை எடுக்கிறாங்களா,